முன்னால திரு தொல் திருமாவளவன் அவர்கள் திமுக அரசு பயங்கரவாத அரசு மாஞ்சோலேஸ்வரர் விஷயத்துல சொன்னாருங்க. நீங்க விவாதம் வச்சீங்களா இந்த மாதிரி உங்களுடைய அரசை பயங்கரவாத அரசு என்று திருமாவளவன் சொல்கிறாருன்னு சொல்லி விவாதம் வச்சுக்கலாம். அதை கடந்து அவங்க அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லி கேட்டீங்களா நீங்க? அதே போல ராஜீவ்காந்தி கொலையாளிகள் குறித்த அந்த விடுதலை குறித்த விவகாரத்துல இப்பவே கேளுங்க, விஜயதாரணி அவர்களுக்கும் சல்மாவுக்கும் என்ன நிலைப்பாடுன்னு கேளுங்க. ஒரு இரு கட்சிகளுக்கு இடையே 1000 பிரச்சனைகள், 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அதையும் கூட்டு நீங்க அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் வேணும்னே பிரச்சனையை மூட்டி விடுறவெல்லாம் தேவையே இல்லை. அததான் இங்க நிறைய மீடியா பிரச்சனை மூட்டி விடுறோம். அது இல்ல, இது நீங்க கேட்கவே இல்லையே. நீங்க வந்து ஆத்துப்பாக்கத்துல திமுகவினுடைய திமுகவினுடைய மிக முக்கிய பொறுப்பாளரும் துணைத் தலைவருமா இருக்கிறவங்க தான் அந்த ஆகஸ்ட் 15 கொடியேத்த விடாத செஞ்சாங்க. அது வந்து ஒரு எஸ்சி பெண்மணியே அந்த மாதிரி செஞ்சாங்க, மிரட்டினாங்க, கொடியேத்த உள்ள தீண்டாமை கொடுமை. ஆனால் அதுக்கு காங்கிரசினுடைய மகளிர் அணி தலைவியாக நியமிக்கப்பட்டிருக்கிற சுதா அவங்க போனாங்களா இல்லையா? அவங்க போய் கண்டனம் தெரிவிச்சாங்களா இல்லையா? கம்யூனிஸ்ட் அதுக்கு போய் போராடினாங்களா இல்லையா? ஸ்டாலின் அதுக்கே வந்து கண்டனம் தெரிவிக்கல. ஆனா கோயம்புத்தூர்ல ஜெயகிருஷ்ணாபுரத்துல நடந்த பிரச்சனைக்கு மட்டும் ஸ்டாலின் வந்து அறிக்கை கொடுக்கிறாரு. இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதா? மாட்டீங்களா? என்னங்க இது? நாராயண், நான் உங்களுடைய கேள்வி முன்வைக்கிறேன். பாஜகவோட தயவில் அடுத்த ஆட்சி, அது வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க, அது அழுத்தம் திருத்தமாக இருக்கீங்க, உறுதியாக இருக்கிறீங்க. ஜம்மு காஷ்மீர் நடந்தது மாதிரி இங்கே தமிழகத்தில் நடக்கும்ன்றீங்க. அப்போ அதிமுகவும் திமுகவும் ஒரு நெருக்கடி ஏற்படும், பாஜக ஆதரவு கொடுத்தா தான் ஆட்சி அமைக்க முடியும்ன்றத ஒரு அந்த ஒரு கணிப்பு உங்கள்கிட்ட இருக்கா? இல்லைங்க, முடிவுக்கு வந்துட்டீங்களா? வந்து எந்த நாங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், மேற்கு வங்காளம் போல, திரிபுரா போல, தெலுங்கானா போல, கேரளாவை போல நாங்கள் மிக பலம் வாய்ந்த கட்சியாக உருவாகி வருகிறோம் தமிழகத்துல. அப்படி உருவாகும் பொழுது எங்களுக்கு அதிகமான இடங்கள் கிடைக்கும் பொழுது உறுதியாக நாங்கள் எதிர்பார்த்தது நடக்கத்தானே செய்யும். அப்ப தன்னிச்சையா கூட்டணி இல்லையா? இல்லங்க, உங்களுடைய ஆசையா இருக்கலாம், அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. நீங்க உங்களுடைய ஆசை உங்களுடைய விருப்பத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. இன்னைக்கு தேதியில நாங்க தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியானது அதிமுக, பாஜக, தேமுதிக, பாமக, தமாக, புதிய தமிழகம் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் கூட்டணியில தான் இருக்குது அப்படின்றத பல முறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் தொடர்ந்து எதிர்கட்சிகளும் உங்களை போன்ற ஊடக நண்பர்களும் ஏதோ ஒரு பிரச்சனை எழுந்து விடாதா அப்படின்னு ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா எனக்கு ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய உங்க கூட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மத்திய அரசுடைய நிலைப்பாடு. பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. டாக்டர் ராமதாஸ் கடுமையான திமுகவிற்கும் காங்கிரசிற்கும் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள். நீங்க இடபிள்யூஎஸ்ல காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? ஆதரிச்சு ஓட்டு போடுறாங்க, திமுக எதிர்த்து ஓட்டு போடுறாங்க. இன்னைக்கு கேரளா வந்து நீட்டு வந்து ஆதரிக்கிறாங்க, கேரளா இன்னைக்கு வந்து நீட்டு தேர்வு நடக்கணும்னு சொல்றாங்க. 7 காங்கிரஸ் சொல்லி இருக்கிற கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க, அதாவது 7 மாநிலம் வந்து கோர்ட்டுக்கு போகுதுன்றாங்க. ஆனால் கம்யூனிஸ்ட் போகல. அப்ப இன்னைக்கு நீங்க என்ன விவாதம் வச்சிருக்கீங்கன்னா கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரசுக்கும் மோதலா? காங்கிரஸ் நேரம் குறைவா இருக்கு, மோதலா? ஏன் வைக்கல? இப்ப வந்து உங்களுக்கு நேரம் குறைவாயிடும். ஆனா பிஜேபி அதிமுக பத்தி பேசுறோம்னா மட்டும் நேரம் அதிகமா இருக்கு. அதுதான் பிரச்சனையே உங்களுக்கு.